பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மாநில அளவிலான பாரதியார் தின கால்பந்து போட்டி கோவை பாரதியார் பல்கலை மைதானத்தில் நடைபெற்றது. 38 அணிகளும் மற்றும் 2 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணிகளும் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் சென்னை டான்பாஸ்கோ மற்றும் கோவை ராகவேந்திரா பள்ளி அணிகள் விளையாடின. இரு அணியினரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ராகவேந்திரா அணியினர் கிடைத்த சில வாய்ப்புகளை தவறவிட்டனர். டான்பாஸ்கோ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. கோவை ராகவேந்திரா அணி 2 இடம் பிடித்தது. 3 இடத்துக்கான போட்டியில் திருவள்ளூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் நீலகிரி செயின்ட் ஜோசப் அணியை வீழ்த்தியது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன், நீலகிரி உடற்கல்வி ஆய்வாளர் பெரியசாமி, மருதமலை சுப்பிரமணிய சாமி கோயில் தேவஸ்தான பள்ளி தலைமை ஆசிரியை செல்வகுமாரி, மூத்த உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜேம்ஸ், விஜயகுமார் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினர். ஆமா, 2 பேரும் 3 நாள் நாராயணன் 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 இது வர நம்ப.